திமுக ஒன்றிய செயலாளர் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 1.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மக்களவை தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இதன்படி ரொக்கமாக ₹50,000 மட்டுமே எடுத்து செல்வதற்கான அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலான தொகை கொண்டு செல்லும்போது அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அப்பணத்தை பறிமுதல் செய்து விடுவார்கள். உரிய ஆவணங்களை உரிய அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் 24 மணி நேரமும் வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 17 வாகன சோதனை சாவடி மையம் மூலம் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி கருமண்டபம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் கூட்டுறவு சங்க சார்பதிவாளர் கௌசல்யா தலைமையிலான பறக்கும் படையினர் இன்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள வையம்பட்டி திமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தனது காரில் ₹1.5 லட்சம் ரொக்கமாக எடுத்து வந்திருந்தார். அப்பணத்தை கண்ட அதிகாரிகள் அவற்றை உடனடியாக பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அந்த பணத்திற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ராஜேந்திரன் தனது மகனின் நிச்சயதார்த்த விழாவிற்காக ஜவுளிகள் வாங்க வந்தபோது பணம் பிடிபட்டது என்று ஒன்றிய செயலாளர் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின்பு பணத்தை வாங்கிச் செல்லுங்கள் என்று அதிகாரிகள் அவரிடம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர்.